சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. இன்னைக்கு நாம 63 நாயன்மார்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வரிசையாக சொல்லலை, இடையிடையே சொல்கிறேன். இது யாருக்கும் இந்த மாதிரி கதைங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்கான பதிவு, சரியா? எல்லாம் தெரிஞ்சவங்க இது கிடையாது. அதனால் நம்ம இந்த நடு நடுவே இருக்கிற சின்ன சின்ன இந்த நாயன்மார்லாம் தெரியாதுன்றதுக்காக இதை சொல்கிறேன். இந்த நாயனார் பேர் எரிபத்தர். எரிபத்து வித்தியாசமாக இல்லை பேர். அது வந்து நம்ம என்ன செய்வோம், எதையாவது தூக்கி அப்படி எரிவோம், அதுக்கு பேர் எரின்னு. அவருக்கு அந்த பேரே எரிபத்தர்னு பேர் வந்துடுது. ஏன்னா அவர் சிவபெருமான்கிட்ட மட்டும்தான் அந்த மழுன்னு ஒன்று கோடாளி மாதிரி இருக்கும், அது வச்சிருப்பார், சிவபெருமான் வச்சுருப்பார். அதுக்கு அடுத்து பரசுராம வாங்கி வச்சுருக்காரு அந்த கோடாலியை, அதனால தான் அவருக்கு பேரே பரசுராமன்னு பேர். இவர் வந்து அந்த மழுவை எரிபத்தர் வச்சுருக்கார். யாராவது சிவனை அவதூறு பேசினாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார், உடனே சீவி கிடச்சிடுவார். அது மாதிரியான ஒரு குணம் அவருக்கு, அது மாதிரியான ஒரு வேலையே அதை அதுதான் மாதிரி பண்ணுறார். யாராவது சிவனை இழிவாக பேசுகிறாங்க, அபாதம் பேசுகிறாங்கன்னா யோசிக்கவே மாட்டார், விட்டுடுவார். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து கரூரில் புகழ்ச்சோழனார் ஆட்சி பண்ணுறார். அந்த ஊரில் தான் இவர் வராரு, அங்கே இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த திருவானிலை கோயில் அதான் அங்கே வந்து இருக்கார். அந்த நேரத்தில் அந்த பட்டவர்தன யானைன்னுட்டு புகழ்ச்சோழனார் அரண்மனை யானையை குளிக்க கூட்டின்னு போய் ஆற்றுல 5 பேர் கூட போகிறாங்க. அதை தேய்க்க கொள்ள குளித்து வச்சு பண்ணின்னு வரணும் இல்லையா, அதுக்கு 5 பேர் சேவகம் பண்ண போகிறாங்க. போய் குளிக்க வச்சு கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வரும்போது சிவகாமி ஆண்டார்னு ஒரு முனிவர் இருக்கார். அவர் வந்து தினம் சிவபெருமானுக்கு பூக்களெல்லாம் பறித்து, பூக்களெல்லாம் பறிக்கிறதுனா சாதாரண விஷயங்களே, வாய் மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து துணியை கட்டிப்பார். அந்த மூச்சு காற்றும் படக்கூடாது, எச்சில் படக்கூடாது. இப்போ நம்ம பேசுகிறோம், எச்சில் படம் அது மாதிரிலாம் படக்கூடாதுன்னு வாய் கட்டிக்கின்னு பூ பறிப்பார். பூ பறித்து அதை எடுத்துன்னு வந்து சிவபெருமானுக்கு சாத்துவார். பணம் இருக்கிறவங்க பொன் மாலை போடுவாங்க, பா மாலை பாடுவாங்க, புகழ் மாலை போடுவாங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. எல்லா மாலையும் சாத்துவாங்க. அவரால் முடிஞ்சது பூ மாலை. அதை விடாது அந்த தொண்டு அவர் சிவகாமி ஆண்டார் செய்துன்னு வராரு. அன்றைக்கும் அது மாதிரி பூ கூடையே எடுத்துக்கணும்னு வரும்போது இந்த யானையும் குளிச்சுட்டு ஆற்றுலேருந்து வருது. வரும்போது ரெண்டு பேரும் இவர் புகழ் இவர் சிவகாமி ஆண்டார் தாண்டாரு. யானை இப்படி போகிற யானை இவர் திரும்பி பார்த்துட்டு அந்த துதிக்கையால் அவர் இருக்கிற இதுவுக்கு அவர் ஒரு தட்டு தட்டினோடனே பூ கொடியை போட்டு விழுந்துட்டார். அந்த பூ மாலையெல்லாம் காலில் போட்டு நசுக்குது, நசுக்கிட்டு போய் இதை அப்படியே வந்த எரிபத்தர் பார்த்துடுறாரு. இவர் கத்தனை கத்து, சிவதாண்டா சிவதாண்டான்னு இவர் கத்தனை கத்து எரிபத்தர் காதில் விழுந்து ஒடியாந்து யானையோட துதிக்கையை வெட்டிட்டார். வெட்டின உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கூட இருந்த 5 பேரும் போய் எல்லாம் வாழு கத்தி எடுத்துக்கணும் சண்டைக்கு போனால் எல்லாம் 5 பேரையும் போட்டு தள்ளிட்டார். இது போட்டு தள்ளிட்டு சேதி அரண்மனைக்கு போயிடுச்சு. அரண்மனைக்கு போனோம்னா அரண்மனையிலேருந்து காவலாளி மூல் கொண்டு அரசர் ஓடி வர்றார். ஓடி வந்தவுடனே என்னங்க இது போல் பண்ணிட்டீங்க, சரி அந்த 5 இது வெட்டினீங்களே, வெட்டினதில் எண்ணையும் வெட்டிடுங்கன்னு சொல்லிட்டு வாழை உருவி கொடுக்குறாரு. அப்போ ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி நான் வெட்டினேன்ட்டு உங்களுக்கு கோபம் வரும்னு பார்த்தா எண்ணையும் வெட்டுங்கன்னு சொல்லி, ஆமாம் நீங்கள் வந்து வெட்டின மழுவுக்கு புண்ணியம் இருந்தால் தான் அது மற்றவங்களை வெட்ட முடியுமா, அந்த மழுவுனால் வெட்டுப்படுறதுன்னா அவ்வளோ லேஸில் கிடையாதான், புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் அந்த கோடாலியால் வெட்டு வாங்க முடியுமா, நான் அவ்வளோ புண்ணியெல்லாம் பண்ணல, இந்தாங்க என் வாள், இதால் என்ன வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி இவர் வாழை கொடுக்குறாரு எரிபத்தர்கிட்ட. எரிபத்தர் என்ன பண்ணார், ஒரு மாதிரி ஆயிட்டார்.
நீங்கள் ஏன் வெட்டிக்கணும், அந்த வாழை கொடுங்க, நான் தானே இவ்வளோ பேரும் என் மூர்க்கு தானே தன்னால் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை எடுத்து அவரை வெட்டி போகிறேன். ஐயோ நான் என்ன பாவம் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாழை போய் பிடுங்கினார். பிடுங்கினவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, காலில் விழுறாரு எரிபத்தருக்கு. ஐயோ நீங்கள் என்ன இவ்வளோ ஒரு அருமையான ஒரு அரசராக இருக்கிறீங்க, என்னையும் வெட்டி கூட மாட்டீங்க, நீங்களும் இது பண்ண மாட்டீங்க, என்னை எப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு காலில் விழுந்த உடனே அவருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இது மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணதை என்ன போய் வெட்டிட்டீங்கனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனே இவங்களோட அன்பு கண்டு சிவபெருமான் வந்துட்டார். சிவபெருமான் வந்து தேவர்கள்லாம் மாறி பெய்கிறாங்க, மலையாக மலராக கொட்டுறாங்க. அப்படியே கொட்டின உடனே அஞ்சு பேர், அந்த அஞ்சு பேரும் உயிரை அந்த காவலாளிங்க எழுந்துடுறாங்க. யானையும் உயிர் பெற்று எழுந்துடுது. சிவன் சிவ மலர் கொடையோட சிவகாமி ஆண்டாரும் எழுந்துடுறாரு. அந்த மலரெல்லாம் அந்த கொடைக்குள்ளே எல்லாம் இருக்கிற மாதிரியே பண்ணி அவரை எழுப்பிடுறாரு. இந்த உயிர் பெற்றவுடனே இப்போ சொல்கிறார், நீங்கள் பண்ண இது செயலை பார்த்து நான் ரொம்ப பெருமை அடைஞ்சிட்டேன், நல்லபடியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். சிவபெருமான் காட்சி கொடுத்து முடிச்சுட்டு போயிடுறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சிவ எரிபத்த நாயனார் சொல்கிறார், இந்த பட்டவர்த்தனை யானை மேலே ஏறி நீங்கள் அரண்மனைக்கு போங்க, அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்கணும் அப்படின்றாரு. சரின்ட்டு அவர் ஏறி போகிறாரு. இந்த ஒரு தொண்டுன்னு எதுவும் பெருசாக பண்ணலை. என்ன பண்ணார், அவரோட குறிக்கோள் சிவபெருமானை யாரும் இழிவாக பேசக்கூடாது, இழிவாக பேசுகிறவங்கள வெட்டிடுவார். இன்னொரு கதை இருக்குது, அது சின்ன சின்ன கதை, அது ஒரு நாலு அஞ்சாக சொல்கிறேன். அதை கேட்டால் இன்னும் நமக்கு சிரிப்பாகவும் சிந்திக்கிறதுக்கும் நம்மளுக்கு கொடுக்குது. ஏன்னா ஒன்றுமில்லாத விஷயத்தையே ஒரு இதுவாக பண்ணி பகவான் அடைஞ்சிருக்காங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய குறிக்கோள் என்ன, இன்றைக்கி இதை செய்கிறோம்னா அதை தொடர்ந்து செய்யணும்ன்றது அவங்க மனசில். நம்மளை அப்படியெல்லாம் நால்வர் சொல்லலை, நீங்கள் இதெல்லாம் செய்வேணாம், சும்மா உட்காந்து நிற்கிறீங்களா, நமச்சிவாயம்னு சொல்லுங்கள், பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கள், வேறு ஒன்றுமே சொல்ல, சும்மாகிற வா நம்ம சொல்லலாம், நம்ம நம்மனே இருக்கிற வாயை நமச்சிவாயான்னு சொல்லுங்கள். சும்மா நீர் இல்லாத நெற்றி பாழ், காலையில் எழுந்து பல்ல வேலைக்கு மாயை குப்பிச்சிட்டு நீ குளிச்சுட்டு வந்து திருநீரை ஏற்றி பூசுங்க, பூசுங்க, புண்ணியம், நம்ம போகிற வழிக்கு புண்ணியம், இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பிறந்துட்டோம் அனுபவிச்சிட்டோம், இனிமேலாவது கொஞ்சோண்டு டெபாசிட் பண்ணி வைப்போமே, பண்ணி வச்சா நல்லது தானே, சும்மா அதான் சொல்லணும், நீர் இல்லாத நெற்றி பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த திருநீரை பூசுவோம், ஐயனுடைய நாமத்தை சொல்லுவோம், சார் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொல்லுவோம். இதனால் நம்மளுக்கு ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் ஏற்பட போகிறதில்லை. எவ்வளோ பார்க்குறோம், எவ்வளோ பேசுகிறோம், அந்த நேரத்தில் இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் அதுக்குன்னு உக்காந்துக்கணும் செய்யுங்கன்னு நம்ம சொல்ல வரல. முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா இதை கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக நான் இந்த பதிவுகள்லாம் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை சிறப்பிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. எனக்கு லைக் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் கோடான கோடி நன்றி. எல்லாம் எங்கள் அண்ணாமலையாரையே சேரும், அண்ணாமலையாருக்கு அரோகரம். இப்போ இந்த பதிவுகள்லாம் நான் உங்களுக்கு போடுறதுன்னா அது எவ்வளோ தெரியுமா, எவ்வளோ இந்த கதைகளை எதை சொல்லணும் எதை சொல்லணும்னு ஆர்வத்தோடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். சரியா, இப்போ நம்ம திருவாசகம் என்னும் தேனை பார்ப்போம். அந்த இந்த தேன் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது, அதை நான் பிறகு சொல்கிறேன். இன்றைக்கி தினம் ஒரு திருவாசகம் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு இந்த பதிவோடையே சொல்கிறேன். இது வந்து பகைவர்களை எல்லாம் ஒழிக்கும், நம்மளை ஒழிச்சு கட்டணும். நியாயமான சும்மானாலும் இப்போ பண்ணால் அப்படி பண்ணான்னுட்டு நம்மளுடைய ஒழுங்கு தெரியாமல் அவதூறுலாம் பண்ணக்கூடாது. நம்மளை வேணே சும்மாவே நம்மளை விரோதியாக நினைக்கிறாங்க, நம்ம மேலே இது பேசுகிறாங்கன்னா கரெக்டாக அமைஞ்சிச்சு பாருங்கள். எரிபத்த நாயனார் சொல்லும்போது கரெக்டாக உந்தியார் வந்துட்டார். இந்த பகைவர்கள்லாம் ஒழிவாங்க இந்த பதிகத்தை சொன்னான். இப்போ திருவாசகம் என்னும் தேன், மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் 14வது பாடல், திரு உந்தியார்னு பேர், பதிகம் பேர். இப்போ நம்ம அதை பார்ப்போம், கொஞ்சம் போதும் பார்ப்போம்.
வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாருந்தி பர ஈரம்பு கண்டில்லம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பர இளமுளை பங்கன் என்று உந்தி பர எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா முப்புறமும் அந்த தீ இதுவானது உந்தி பர அந்த அம்பை சொல்கிறாரு இங்கே நீ போய் அந்த பகையெல்லாம் ஒழிச்சிடு அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த இந்த பதிகத்தை படிக்க முடியலனாலும் கேளுங்க நம்மளை இவ்வளோ நாளாக விரோதியாக நினச்சிருந்தவங்களாம் நம்மளாண்ட அன்பாக வந்து பேசுவாங்க அன்பாக இருப்பாங்க பகைவர்களே நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க அது மாதிரியான ஒரு பதிகம் அருமையாக கொடுத்துருக்காரு சரி இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.